வாங்க, நாம தூக்கி போடுற ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவரும் நமக்கு நாமே வெட்டிக்கிற குழிதான். குறிப்பா நம்ம குழந்தைகளுக்கு இப்படி நாம போடுற ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவரும் நிலத்துல போய் தங்கி மழைநீர் நிலத்துக்குள்ள போகாம தடுக்குது. மழைநீர் கால்வாயை அடைச்சு வெள்ளத்தை உருவாக்குது. 1000 வருஷம் ஆனாலும் பிளாஸ்டிக் கவர் அழியவே அழியாது. மீறி நம்மளாத தீட்டு கொளுத்துனா அதுலேருந்து வர விஷவாயுக்கள் நம்மளையும் நம்ம சுற்றுச்சூழலையும் பாதிக்கும். இதனால குழந்தைங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுமா? பிறக்கும் போதே உடல் ஊனத்தோட பிறக்குறாங்க, அறிவு மங்கின குழந்தைங்களா பிறக்குறாங்க, முக்கியமா பாலின குறைபாடோட பிறக்குறாங்க. எல்லாம் எதனால? கத்திரிக்காய்க்கு ஒன்று, தக்காளிக்கு ஒன்றுன்னு விதவிதமாக வாங்கி குவிக்கிற பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ்னால தான். ஷாப்பிங் போகும்போது ஒரு ஷாப்பிங் பேக், துணி பை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். இந்த மஞ்சள் பையெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் விதவிதமாக ஃபேன்சியாக கிளாத் பேக்ஸ் எல்லாமே கிடைக்குது. ரொம்ப ஹேண்டியாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்க முடியும், உங்கள் பேக் பேக்கில் வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து அன்ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் வாங்குறத அறவே தவிர்க்கணும். பாருங்கள், உலகத்தை அன்பால் நிறைப்போம், பிளாஸ்டிக்கால் அல்ல.